நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மருத்துவரை அடுத்த கூட்டாத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் ரமேஷ், வயது 38. இவர் வேலூர் மாவட்டம் குடியத்தத்தில் உள்ள அரசினர் திருமகள் ஆலை கல்லூரியில் ஆங்கிலத்துறை பேராசிரியராக சில வருடங்களாகவே பணிபுரிந்து வருகிறார். இந்த கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் சிலருக்கு பேராசிரியரான ரமேஷ் பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. 3ஆம் ஆண்டு படிக்கும் 19 வயதுடைய மாணவி ஒருவரை ஃபோன் மூலம் தொடர்பு கொண்ட ரமேஷ், சிறப்பு வகுப்பு இருக்கிறது, கல்லூரிக்கு எதிரில் நான் தங்கியிருக்கும் குடியிருப்புக்கு வந்துவிடு, மற்ற மாணவிகளும் வராங்க என்று கூறி அழைத்திருக்கிறார். சக மாணவிகளும் வருகிறார்கள் என்று நினைத்து கொண்டு பேராசிரியரின் வீட்டுக்கு சென்றார் அந்த மாணவி. வீட்டில் யாரும் இல்லாததை கண்டு அதிர்ந்து போன அந்த மாணவியோ, என்னை மட்டும் எதற்காக வர சொன்னீர்கள் சார் என்று காட்டமாக பேராசிரியரிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார். மாணவியை ஆஸ்வாசப்படுத்த முயன்ற பேராசிரியர் ரமேஷ் தவறாக நடந்து கொள்ள முயன்றதாகவும் கூறப்படுகிறது. அவரிடமிருந்து தப்பித்த அந்த மாணவி வீட்டுக்கு ஓடிச் சென்று பெற்றோரிடம் கதறியிருக்கிறார். ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் குடியாத்தம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு சென்று புகாரும் அளித்தனர். இன்ஸ்பெக்டரான சுப்புலட்சுமி வழக்கு பதிவு செய்து பேராசிரியரான ரமேஷை பிடித்து வந்து தீவிர விசாரணையை மேற்கொண்டார். பாலியல் குற்றம் உறுதிப்பட தெரிய வந்ததால் ரமேஷை கைதும் செய்தனர். இந்த பேராசிரியரால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் வேறு யாரேனும் இருக்கிறார்களா என்பது குறித்தும் போலீசார் ரகசியமான விசாரணையும் நடத்தி வருகிறார்கள்.